ஜெம் டிவி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு த ஷோ. நீங்கள் சொல்லுங்கள் சகோ. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கொரோனா அப்படின்றது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். இந்த காலகட்டமே வந்து ரொம்பவே ப்ரெஷராக இருக்குது, நிறைய பேருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா வந்து ஊரடங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அமலில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த உலகமே வந்து இந்த கொரோனா தாங்க மிகப்பெரிய ஒரு கொடுமையான நோய், ஆனால் இந்த நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படின்னு எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு நிலையில் இந்த கொரோனாவோட கொடுமையான ஒரு நோய் இருக்குங்க, அதை நாங்கள் படமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு டேரக்டர். அந்த ஒரு படமும் இப்போ வந்து ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புக்காக வெயிட்டிங்க. அதாவது இந்த கொரோனாவோட கொடுமையான நோய் வந்து பாலியல் வன்கொடுமை தான், இதை தான் நாங்கள் மையமாக வச்சு படமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் வீரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இயக்கத்தில் இப்போது அதர்வா பாலாஜி அவர்களோட ஹீரோவாக, அவங்க தான் வந்து ஹீரோவாக பண்ணுறாங்க, ஹீரோயினாக வந்து மதுவிகா பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே தான் இதில் காம்பினேஷன். இந்த ஒரு கதைக்களம் வந்து முழுக்க முழுக்க என்ன இந்த கொரோனாவிட ரொம்பவே கொடுமையான நோயாக இருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை, இதை பற்றி மட்டுமே தான் நாங்கள் படமாக எடுத்திருக்கோம். உலகத்துக்கு முக்கியமாக வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு இது தேவையான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றத வந்து தலை தூக்கி தான் ஆடிக்கிட்டு இருக்கு. இதற்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நாங்கள் படம் எடுத்திருக்கோம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையானதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயமானது இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்கு. ரைட்டு, இப்போ கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர். ஸோ இந்த டாக்டர் திரைப்படம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவங்களுடைய நடிப்பில் இந்த ஒரு திரைப்படம் எப்படி இருக்க போகுது, அதுவும் நெல்சன் இதை வந்து இயக்கியிருக்காங்க. கோலமாவு கோகிலா அப்படின்ற ஒரு சூப்பரான திரைப்படத்தை கொடுத்த நெல்சன் அவர்கள் இந்த டாக்டர். இதில் செல்லமா செல்லமா அப்படின்ற சாங்கே ஒரு பக்கம் ஹிட்டமா ஹிட்டமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த செல்லமா சாங்காகவே வந்து எல்லாருமே இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்களேப்பா, சிவகார்த்திகேயன் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்களேப்பா, எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்கப்பா அப்படின்ற மாதிரி கேள்விகள் பல இருந்தாலும் இந்த வந்து மௌனம் சாட்சியாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஓடிட்டல ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை உறுதி செஞ்சுட்டாங்க. ஏன் இதுக்கு இன்னும் டேட் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏதாவது ஒரு டேட்டை சொல்லியிருக்கலாம் நீங்கள், ஆனால் டேட்டே சொல்லாமல் ஓடிடி இந்தா வருது இந்தா வருதுங்கிறீங்களே, எப்போ வருது அப்படின்றத உருப்படியாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திரைப்படத்துக்காக எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இந்த 24 AM-ல நிறைய பிரச்சனைகளை மாட்டி கடன் தொலைலாம் இருக்கார், இவர் நடிக்கிற படத்துக்கான பணங்கள் எல்லாமே வந்து அவருடைய கடன் அடைக்கவே போயிருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பணம் வாங்குறாரு அது எல்லாமே வந்து கடன் அடைப்பார் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அவங்க அவங்களுக்கு தேவை அவங்க அவங்களுக்கு தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரஜினா அவங்களுடைய நடிப்பு வேற ஒரு டைமென்ஷனில் வந்து நம்ம கொடுக்க போகிறாங்க சர்ப்பநகை. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து கார்த்திக் ராஜா அவர்கள் இயக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்காகவும் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு லாங்குவேஜுமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா அப்படின்ற மாதிரி குற்றால சுற்று வட்டாரத்துலேயும் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் ஃபிலிமாக தான் இருக்கும் இந்த ஒரு படம், அதனால தான் வந்து பயங்கரமாக ஒரு த்ரில்லர் படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம எப்படா வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் இருக்கும். இதுவும் வந்து ஓடிடியில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டு புட்டு ஏதாவது டேட்டை சொல்லி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எப்போ வந்தாலுமே அந்த படத்தை வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ ரெஜினா அவர்களுக்காகவே அந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக வந்து இதில் சமையான கெட்டப்பில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க, எலும்பு கொடுக்கு மேலே உட்காந்து ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி. ரைட் ரைட்டு, சூப்பர் படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இந்த தெலுங்கு படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய திரைப்படங்களை நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். ஆனாலுமே வந்து விமனுக்கு ஜோடியாக நடிச்சு அப்புறம் இந்த ஒரு சில தெலுங்கு படத்துலலாம் நடிச்சு அதுக்கப்புறமா திரையுலகத்தோட்டே காணாமல் போயிட்டாங்க நிஷா அகர்வால். ஸோ இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து நிஷா அகர்வாலுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக தான் அமையும் அமையும் அமையும்னு இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எந்த படமும் பெருசாக அவங்களுக்கு அமையலை. சரி இது நம்மனா வேலை கேட்காது, ஒரு சில படங்களை நடித்தோமா ரைட்டு, அடுத்ததான் கல்யாணம் பண்ணாமா செட்டில் ஆனமா அப்படின்னு சொல்லி அழகாக ஃபாரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வந்து நிஷா அகர்வால் நமக்குமே தெரியும், காஜல் அகர்வாலோடைய தங்கச்சி. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க ஃபாரினில். இப்போ வந்து ராணா ராணாவோட அவங்க ஒரு வெப்சீரிஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து இவங்க ஜோடியாக நடிக்கிறாங்க தெலுங்கில். வா சூப்பர், இவ்வளோ பெரிய கம்பேக்கு, நல்ல ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவும் இவங்க வந்து ஹீரோயினாக கூப்பிட்றாங்களே, அவ்வளோ வந்து இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு தான் கேட்கணும். ஒருவேளை இவங்களுக்காக எழுதின ஸ்டோரி இந்த கொரோனா காலத்தினால வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்றதுனால கூட இருக்கலாம். எனிவேஸ் இந்த ஒரு வெப்சீரிஸ்க்காக எல்லாமே பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வெப்சீரிஸ் அப்படின்ற வந்துருச்சு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் அப்படின்ற போது நிறைய வெப்சீரிஸில் த்ரிஷா நடிக்க போகிறாங்க. அடுத்தது பயங்கரமான கமிட்மெண்ட் இருக்காங்க, ஷீ இஸ் வெரி பிஸி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரே ஒரு படம், அதில் வந்து எனக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஃப்ளஜ்டாக வந்து அதில் தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஏன் திரைப்படங்கள் வருது எதையுமே வந்து கமிட் பண்ண மாட்டாங்க, இவங்க சோலோவாக நடித்த எந்த படமும் இட்டு கிடையாதுங்க, எல்லாமே வந்து பசங்க பசங்க ஊற்றிக்கிச்சு. ஸோ அதனால் வந்து இனிமேல் சோலோவாக ட்ரை பண்ணக்கூடாது, ஹீரோயினாக தான் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சாங்க.
ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான எந்த படமே வரலையும் அப்படி பல்ல கட்டிச்சு உட்காந்துருக்காங்க. பட் இருந்தாலும் படங்கள் நிறைய வந்தாலும் இவங்க அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களா? நோ மூவிஸ் நோ வெப்சீரிஸ் எந்த வெப்சீரிஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடையில கூட அவங்க எந்த வெப்சீரிஸ் பண்ண போகிறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. ஆமாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் அந்த எதுவுமே வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்மாக கிடையாது. இப்போ வந்து அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணிக்கல. ஏங்க படமும் வேணான்றாங்க, அவங்களுக்கு கல்யாணமும் வேணான்றாங்க, இன்னொரு பக்கம் வெப்சீரிஸும் வேணான்றாங்க. என்ன தாங்க பண்ண போகிறாங்க? அதுதாங்க நானும் கேட்குறேன், என்ன தாங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு. பட் ஆனால் ஏதோ ஒரு கோலில் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. எனிவேஸ் கோலே இல்லாதது ஒரு கோலாக இருக்கலாம், என்ன சொல்கிறீங்க? கரெக்ட் தானே? இன்னொரு பக்கம் RRR 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 இந்த ஒரு திரைப்படம் வந்து எப்போ நீங்கள் வந்து திரைக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு வந்து ராஜமௌலி அவர்களை பயங்கரமாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படங்க இது. இந்த படத்தை வந்து இப்போது உக்ரைன் அங்கே தான் வந்து ஷூட்டிங்கை கடைசியாக முடிச்சிருக்காங்க. ஒரு சாங் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க, ஒரு சில படக்காட்சிகள் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இந்த வாரம் ஷூட்டிங் வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரைட்டு, செம ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வெயிட்டிங்கில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த படம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்கள். பாட்டு எல்லாமே ஹிட்டு, சூப்பராக ஒரு ஆந்தம் மாதிரி இருந்துச்சுங்க. பாட்டு கேட்கும்போது பாகுபலி ஆந்தம் மாதிரி, இது ட்ரிபிள் ஆருடைய ஆந்தம் மாதிரி வந்து சூப்பராக அனிருத் அவர்கள் பாடியிருந்தாங்க. அது நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அட்ரை டைமில் இந்த படத்துக்காக பயங்கரமான வெயிட்டிங்கு. அண்ட் படம் ரிலீஸ் அப்படின்னு வந்து பேசித்தோம்னா இன்னொரு படமும் ரெடியாக இருக்குது, இந்த சாணி காகிதம் கீர்த்தி சுரேஷ். ஸோ அதுவும் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இதில் வந்து செல்வராகவன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆள் அப்படின்னு டிரெக்டரில் ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கின நபர் இப்போது வந்து படத்தில் லீட் ரோலாக பண்ண போகிற அவர் அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பை வந்து தூண்டியிருக்குங்க. ஆள் மனசில் வந்து பொறாண்டுன்னு அந்த மாதிரி பொறாண்டி விட்டுருக்குது. சீக்கிரமாக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த படமும் வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்ததாக வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறாங்க. ஸோ ரெண்டு மாஸ் திரைப்படங்களும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. அண்ட் இன்னொரு பக்கம் டைம் மிஷினை வந்துமே மையமாக வச்சு டிகிலோனா அப்படின்ற ஒரு படத்தை வந்து சூப்பராக எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த டிகிலோனா படத்துக்காக வந்து பயங்கரமாக பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? இதை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சந்தானம் அவர்கள் தான் இதை வந்து லீட் ரோல் பண்ணுறாங்க. இது வந்து எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு, இந்த கல்யாணத்தை நான் டைம் மிஷின் மூலியமாக போய் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே ஹீரோக்கு என்னென்ன சிக்கல் நடக்குது, இன்னல்கள் நடக்குது அப்படின்றதான் படத்தோட கதைக்களமாக அமைஞ்சிருக்குது. இந்த படத்தை வந்து Z5 September 10 விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கோ இந்த ஒரு தகவலுங்கோ மாசாக இருக்குதுங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அது பர்டிகுலராக வந்து நமக்கு சந்தான மேலே வச்சுருக்கோம். ஏன்னா காமெடி அப்படின்ற ஒரு ஜேர்னருக்கு வந்து சூப்பராக இந்த ஃப்ரெண்ட்லி காமெடி அப்படின்றது வந்து சந்தானத்தில் மட்டும்தான் முடியும். அவரே வந்து ஹீரோவாக பண்ணுறார் அப்படின்னும் போது வந்து இதுக்கு மேலே பதிலே கிடையாது. ஏன்னா சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் இந்த டிக்கிலோனா அவருக்கு அமைய போகுது. இன்னுமே வந்து நிறைய படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்படியே சட்டு 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 வரிசை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த கொரோனா நாள் நாங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே முடங்கி போய் சோகமாக கிடக்கிறோம். ஆனால் உங்கள் படத்தை பார்த்தா நாங்கள் ஹாப்பியாக அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இதே நாள் இன்னொரு படமும் வந்து ரிலீஸுங்க. விஜய் சேதுபதியோடைய நடிப்பில் அவர் மட்டும் இல்லாமல் பார்த்திபனும் இதில் நடிச்சிருக்காரு. துக்ளக் தர்பார் இந்த பாட்டெலாம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான வரவேற்பு. இந்த படத்தை தான் அந்த டைம்லேயே ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ ரெண்டு படமே மோசமாக இருந்தாலுமே நாங்கள் வந்து சமாளிப்போம் அப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இருக்காங்க. காமெடி வேணால் அந்த பக்கம் போங்க, காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் வேணால் இந்த பக்கம் போங்க. மேபி டிக்ளோனோமே ஆக்ஷனாக இருக்கலாம். மூணு சந்திரம்லாம் இருக்காங்களா, மூணு சந்திரம் டிஷும் டிஷும் போட்டுக்கலாம். அது வந்து படம் வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த ஒரு விஜய் சேதுபதி திரைப்படமும் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது வரதுக்காக. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம காதில் வந்து தேன் வந்து பாயும், நெஞ்சில் வந்து அப்படியே தேனை ஊற்றி ஊற வச்ச மாதிரி சூப்பரான ஒரு இனிப்பான விஷயமாக தான் பார்க்கப்படுது. இத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் எந்த ஒரு திரைப்படத்துக்கு சளைக்காமல் நாங்கள் வந்து பார்த்து செம்மையாக வந்து சொல்லுவோங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நீங்கள் சொல்லுங்கள் சகோல, உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய்ஸ்ரீ. டேக் கேர்.